வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய உறவை மீள வலியுறுத்திய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. கடல் மற்றும் விமான போக்குவரத்து தொடர்பிலும் அவதானம். ஸ்ரீலங்காவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகளை வெளியேற்றுமாறு சரத் வீரசேகர கோரிக்கை. ரவிகரனை சந்தித்தமைக்கு கண்டனம். கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிக்குகள் மீது நீர்த்தாரை பிரயோகம். உயர்கல்வி அமைச்சின் தீர்மானங்களுக்கும் எதிர்ப்பு. மணிப்பூர் விவகாரம் இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தீர்மானம். முக்கிய குற்றவாளியின் வீட்டுக்கும் தீ வைப்பு. பிரித்தானிய இடைத்தேர்தலில் ரிஷி சுனக்குக்கு பின்னடைவு. 2 தொகுதிகளை இழந்த கன்சர்வேட்டிவ் கட்சி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் ஜனநாயகம், உறுதித்தன்மை, பொருளாதார வீழ்ச்சி ஆகியவற்றுக்கான தமது அர்ப்பணிப்பையும் நம்பிக்கையினையும் ஸ்ரீலங்கா மற்றும் இந்திய அரசு தலைவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதேநேரம் இலங்கையில் அதிகார பகிர்வுக்கான விரிவான திட்டத்துடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவில் வைத்து அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் இந்த முயற்சிகளுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு நேற்றைய தினம் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பொருளாதார, உட்கட்டமைப்பு, தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பாராட்டியுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி அயல் நாடுகள் மற்றும் இந்து சமுத்திர வலய நாடுகளுக்கு சாதகமான தன்மையை ஏற்படுத்தும் என்று ஜனாதிபதி கூறினார். இலங்கையின் கடினமான காலங்களில் இந்தியா வழங்கிய உறுதியான ஆதரவுக்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்திற்கும் இந்திய மக்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் அனைவரும் பொருளாதார மறுமலர்ச்சி, நிலையான அபிவிருத்தி, நீதி ஆகியவற்றை அடைவதற்கான தனது அர்ப்பணிப்பை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். நல்லிணக்கம், அதிகார பகிர்வுக்கான விரிவான திட்டத்துடன் இணக்கத்தை எட்டுவதற்காக அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த முயற்சிகளுக்கு இந்திய பிரதமர் மோடி தனது ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தெரிவித்துள்ளார். இலங்கை பொருளாதார சீர்திருத்தங்களை சீராக நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் இந்திய பிரதமருடனான தூதுக்குழு மட்டத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல்களின் மூலம் நாட்டை உறுதிப்படுத்துவதற்கான சாதகமான பெறுபேறுகளை வெளிப்படுத்தி வருவதாகவும் ஜனாதிபதி விக்ரமசிங்கே தெரிவித்தார். மேலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பரஸ்பர பொருளாதார உறவுகள் குறித்து சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் எதிர்கால இந்திய இலங்கை பொருளாதார பங்காளித்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். பொருளாதார பங்காளித்துவத்தின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் நவீன இணைப்பு முக்கிய பங்காற்றுகின்றது என்று தெரிவித்த ஜனாதிபதி அண்மையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட சென்னை மற்றும் யாழ்ப்பாண விமான சேவைகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான விமான இணைப்பில் ஒரு முக்கிய மைல்கல் என்று சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளையும் கப்பல் சேவைகளையும் மேம்படுத்த உடன்பாடு காணப்படுவதாகவும் அது சுற்றுலா மற்றும் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் உதவியுடன் திருகோணமலையை வலுசக்தி மையமாக அபிவிருத்தி செய்வது குறித்து ஜனாதிபதி விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கைக்கு வலுசக்தி வளங்களை குறைந்த விலையில் நம்பகமான விநியோகத்தை உறுதி செய்யவும் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குழாய்களை அமைப்பதற்கும் இதன் மூலம் வலுசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் தனது இந்திய விஜயம் நல்லதொரு வாய்ப்பாக அமைகின்றது என்று ஜனாதிபதி விக்ரமசிங்கே தெரிவித்தார். போட்டிமிகு உலகில் பரஸ்பர சுபீட்சத்தை நோக்கமாக கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான புவியியல் மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவில் கல்வித்துறையின் வகைபாகத்தை எடுத்துரைத்த ஜனாதிபதி விக்ரமசிங்கே நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்காக புதிய உயர்கல்வி நிறுவனங்களை நிறுவுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அத்துடன் தலைமன்னார், ராமேஸ்வரம் மற்றும் நாகப்பட்டினம் காங்கேசந்துறை இடையேயான படகு சேவைகள் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல்வழி போக்குவரத்தை மேலும் பலப்படுத்தும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார்.
இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஏனைய தொடர்புகளையும் ஆராய்வது பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க மேலும் ஊக்கம் அளிக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதே நேரம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இதன்போது இலங்கையில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஆராய்ந்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று மாலை இந்திய தலைநகர் டெல்லியை சென்றடைந்த நிலையில் அங்கு அவருக்கு இந்திய குடியரசுத் தலைவர் பணிமனை மற்றும் அரசாங்க தரப்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் முரளிதரன் ரணில் விக்ரமசிங்கவை விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றிருந்தார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நேற்று இரவு இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை இன்று காலை டெல்லியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மேலும் இந்தியாவின் அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானியையும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சந்தித்துள்ளார். இதனை கௌதம் அதானி தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குறித்த சந்திப்பில் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய நிர்மாணம், 500 மெகாவாட் காற்றாலை மின்திட்டம் மற்றும் பசுமை வலசக்தி உற்பத்தியை புதுப்பித்தல், விரிவுபடுத்துதல் உட்பட இலங்கையில் மேற்கொள்ளும் திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக கௌதம் அதானி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவிற்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஷை இலங்கையால் ஏற்றுக்கொள்ள முடியாத நபராக அறிவிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். 2000 வருடத்திற்கு மேற்பட்ட பௌத்த ஆலயத்தை அழிக்க முயன்றவர்களை கனேடிய உயர்ஸ்தானிகர் சந்தித்துள்ளமை இழிவான செயல் என சரத் வீரசேகர தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவிற்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸ் வடக்கு மாகாணத்துக்கான தனது பயணத்தின் போது முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நேற்று முன்தினம் சென்றிருந்தார். இதன்போது வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரனை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். குருந்தூர் மலையில் இந்து வழிபாட்டுக்கு தொல்பொருள் திணைக்களம் மற்றும் காவல்துறையினர் இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பாக ரவிகரன் கனேடிய உயர்ஸ்தானிகருக்கு எடுத்து கூறியிருந்தார். இந்த நிலையிலேயே குருந்தூர் மலை பௌத்த ஆலயத்தை அழிக்க முயன்ற அவர்களை கனடா உயர்ஸ்தானிகர் சந்தித்து கலந்துரையாடியமையினால் அவரை இலங்கையால் ஏற்றுக்கொள்ள முடியாத நபராக அறிவிக்குமாறு சரத் வீரசேகர வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் இதனை தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2000 வருடத்துக்கு மேற்பட்ட பௌத்த ஆலயத்தை அழிக்க முயன்ற அவர்களை கனேடிய உயர்ஸ்தானிகர் சந்தித்துள்ளார் என சரத் வீரசேகர தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உயர்ஸ்தானிகரின் இந்த செயல் ராஜதந்திர சம்பிரதாயங்களுக்கு மிகவும் அபமானகரமான செயல் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது ஒரு சர்ச்சைக்குரிய செயல் என்பதால் கனேடிய உயர்ஸ்தானிகரை இலங்கையால் ஏற்றுக்கொள்ள முடியாத நபர் என அறிவிக்க வேண்டும் என பரிந்துரை செய்வதாக சரத் வீரசேகர மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அனைத்து பல்கலைக்கழக பிக்குகள் சம்மேளனத்தினரால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது நிர்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உயர்கல்வி அமைச்சின் தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்திலிருந்து உயர்கல்வி அமைச்சு நோக்கி பிக்கு மாணவர்கள் உட்பட பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்ட பேரணியாக செல்ல முயன்றுள்ளனர். இதன்போது கொழும்பு கண் வைத்தியசாலைக்கு அருகில் ஆர்ப்பாட்ட பேரணியை கலைப்பதற்கு காவல்துறையினர் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். கலாசார பாடநெறியை நீக்குவது மற்றும் பல்கலைக்கழகத்துக்குள் உள்வாங்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைப்பது உள்ளிட்ட உயர்கல்வி அமைச்சின் தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆர்ப்பாட்டங்களை முன்னேற விடாது தடுக்கும் நோக்கில் அப்பகுதியில் பெருந்திரளான காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேவழி கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களினால் பல்வேறு கோரிக்கை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு திறமைகளை கொண்ட மாணவர்கள் சாதிப்பதற்காக காத்திருக்கும் நிலையில் அதற்கான வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை என மாணவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிழக்கு
கிழக்கு பல்கலைக்கழக விடுதி வளாகத்திலிருந்து பேரணியாக வருகை தந்த மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கோஷமிட்டு பல்கலைக்கழக பிரதான வாயிலுக்கு முன்பாக உள்ள ஒருவழி போக்குவரத்தினை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இருவழி போக்குவரத்து தடைபட்டு ஒருவழி போக்குவரத்து இடம்பெற்றதுடன் காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தில் அதிக அளவிலான தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது விளையாட்டுத்துறை சார் பிரச்சினைகளை நிவர்த்தி செய் மகாபுல திட்டத்தை உயர்த்து மாணவர்களது அடிப்படை வசதிகளை நிறைவு செய் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்தப்படுற ஒரு பிளஸ் என்ற ஒரு விஷயம், கேம்ஸ் சம்பந்தமான விஷயம் நடக்குது. அது வந்து ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு அமைய மூன்று வருடத்திற்கு ஒரு முறை நடைபெற ஒரு விளையாட்டு போட்டியா நடக்குது. அது அந்த வகையில இந்த முறை வந்து இந்த பல்கலைக்கழகத்துல இந்த விளையாட்டு போட்டி நடக்குது. அதுக்கான அடிப்படை வசதிகள் என்று சொல்லிக் கொள்ற அளவுக்கு இங்க ஒன்றுமே இல்லை. கிரவுண்ட் பாத்தீங்கன்னாலே எங்களுக்கு தெரியும், போன கிழமை எப்படி கிரிக்கெட் ஓபனிங் நடந்தது, அப்ப அது அங்க வந்து ஒரு வசதிகளுமே இல்லை. ஸ்டேடியம் இல்லை, மற்றது மொரட்டுவா பல்கலைக்கழக மாணவர்கள் வந்திருக்கிற இந்த இடத்துல அவியல்ட்ட கோல் வண்டி விளையாட வேண்டிய அந்த சூழ்நிலை இருந்தது. அந்த பயிற்றுவிப்பாளர்கள் சரியான பயிற்றுவிப்பாளர்கள் இல்லை. வெளியாட காசு கொடுத்தான், எங்கிட்ட பிள்ளைய காசு கொடுத்துதான் பயிற்றுவிப்பாளர்களை எடுத்து இங்க வழங்க வேண்டிய நிலைமை இருக்கு. இலங்கைக்கான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை இந்த ஆண்டில் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்க ஸ்ரீலங்கா முதலீட்டு சபை எதிர்பார்த்துள்ளது. ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே ஸ்ரீலங்கா முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் திலம் அமனுக்கம இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 211 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு நேரடி முதலீடுகளாக பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இந்த வருடத்தின் இரண்டாம் காலாண்டில் 682 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு நேரடி முதலீடுகளாக பெற்றுக் கொள்வதற்கான அனுமதியை ஸ்ரீலங்கா முதலீட்டு சபை தற்போது வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடத்தில் வெளிநாட்டு நேரடி முதலீடு 1.75 அமெரிக்க டாலர் பில்லியனாக பதிவாகியுள்ளதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பின்னணியில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்திற்கான வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியம் உள்ளதாக திலும் அமனுகம கூறியுள்ளார். இலங்கையில் முதலீடு செய்யும் வெளிநாட்டவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் சட்ட கட்டமைப்பில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் அனைத்து வகையான முதலீட்டையும் உள்ளடக்கும் வகையில் புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமெனவும் அவர் கூறியுள்ளார். சீனாவிடமிருந்து நேரடி தனியார் முதலீடுகளை எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி சென்ஹோங்கிடம் தெரிவித்துள்ளார். இருதரப்பினர்களுக்கிடையில் அலரி மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இலங்கையின் விவசாயம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வளங்கள் ஆகிய துறைகளில் சீனா நேரடி தனியார் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டுமென ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன கோரியுள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை வெற்றிகரமான முறையில் ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கம் எதிர்நோக்கியுள்ளதாகவும் தற்போது அது பாரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி ஷென்ஹாங் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் முன்னேற்றத்திற்காக சீனா தொடர்ந்தும் வழங்கி வரும் ஆதரவுகளுக்கு தினேஷ் குணவர்த்தன நன்றி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் மாத்திரமின்றி அமைச்சருள்ள அனைத்து ஊழல்வாதிகளும் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டுமென மருத்துவர்களின் மருத்துவ மற்றும் குடியுரிமைகள் நிபுணத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 2019 முதல் 500க்கும் மேற்பட்ட மருந்துகள் பாவனையிலிருந்து தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சமல் சஞ்சீவ கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார். இலங்கையில் தற்போது பாவனையிலிருந்து நீக்கப்பட்ட மருந்துகள் தொடர்பான தவறான விடயங்களை ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் வழங்குவதாக மருத்துவர்களின் மருத்துவ மற்றும் குடியுரிமைகள் நிபுணத்துவ சங்கத்தின் தலைவர் சமல் சஞ்சீவ குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2019 முதல் 500க்கும் மேற்பட்ட மருந்துகள் பாவனையிலிருந்து தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இது தொடர்பான உண்மையை ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் பொறுப்பதிகாரிகள் சரிவர மக்களுக்கு வழங்குவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்துள்ளதாக கடந்த ஆண்டு தாம் கூறியதை அடிப்படையற்ற கருத்தென தெரிவித்து ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல நிராகரித்திருந்ததை சமல் சஞ்சீவ நினைவூட்டியுள்ளார். இதேவேளை இலங்கையில் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தர பரிசோதனையில் இதுவரை 63 மருந்துகள் தோல்வியடைந்திருப்பதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் வைத்திய சமன் ரத்நாயக்க கூறியுள்ளார். இவ்வாறாக பாவனைக்கு உகந்ததல்ல என கருதப்படும் மருந்துகள் உடனடியாக தடை செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் தர பரிசோதனையில் அதிகளவில் தோல்வி அடைந்துள்ள மருந்துகள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஊவா மாகாணத்தில் இன்று நிலாதிரிவு பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கப்படியகம் தெரிவித்துள்ளது. மொனராகலி பகுதியில் 2.6 ரிக்டர் அளவில் இந்த நிலாதிரிவு பதிவாகியுள்ளதாக பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 10க்கு மேற்பட்ட நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. தென்மாகாணம், மத்திய மாகாணம் மற்றும் ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளில் குறித்த நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை 9:06 மணியளவில் மொன்றாங்கலை பகுதியில் 2.6 ரிக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் மேலும் சில நில அதிர்வுகள் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக கடந்த மே மாதம் பேராதரை பல்கலைக்கழக புவியியல் துறையின் முன்னாள் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் அதுல சேனாரத்ன எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 37வது பொது பட்டமளிப்பு விழாவின் 3ம் நாள் அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் கடந்த 19ஆம் தேதி ஆரம்பமாகிய பொது பட்டமளிப்பு விழா இன்றுடன் நிறைவடையவுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 37வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தர் வாழ்நாள் பேராசிரியர் சி பத்மநாதன் தலைமையில் 3வது நாளாக இன்று இடம்பெற்றது. இன்று இடம்பெற்ற 7வது அமர்வில் 2 உயர்பட்டங்களும் 300 பட்டங்களும், 8வது அமர்வில் 94 உயர்பட்டங்கள், 66 தகுமைச் சான்றிதழ்களும், 166 பட்டங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இன்றைய அமர்வுகளில் உயர் பட்டப்படிப்புகள் பீடம், இணைந்த சுகாதார விஞ்ஞானங்கள் பீடம், செர்வன் ராமநாதன் அறங்காற்று மற்றும் ஹட்புல கலைகள் பீடம் ஆகிய பீடங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் கல்வி கற்று வெளியேறிய பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய உறவை மீள வலியுறுத்திய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, கடல் மற்றும் விமான போக்குவரத்து தொடர்பிலும் அவதானம். ஸ்ரீலங்காவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகளை வெளியேற்றுமாறு சரத் வீரசேகர கோரிக்கை, ரவிகரனை சந்தித்தமைக்கு கண்டனம். கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிக்குகள் மீது நீர்த்தாரை பிரயோகம், உயர்கல்வி அமைச்சின் தீர்மானங்களுக்கும் எதிர்ப்பு. மணிப்பூர் விவகாரம் இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தீர்மானம், முக்கிய குற்றவாளியின் வீட்டுக்கும் தீ வைப்பு. பிரித்தானிய இடைத்தேர்தலில் ரிஷி சுனக்குக்கு பின்னடைவு, 2 தொகுதிகளை இழந்த கன்சர்வேட்டிவ் கட்சி. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.